வயது வித்தியாசமின்றி உலக மக்கள் கண்டு வியக்கும் வெந்தையான உலகம் டிஸ்னிலேண்ட். அதனை படைத்தவர் வால்ட் டிஸ்னி. இவர் தம்முடைய கார்ட்டூன் படங்கள் மூலம் பணத்தை வாரி குவித்தவர். இவருடைய கற்பனை படைப்பான மிக்கி மவுஸ், டொனால்டு டக் பாத்திரங்களை அறிந்திராத சிறுவர்களே யாரும் இருக்க மாட்டார்கள். வால்ட் டிஸ்னி அமெரிக்கா சிக்காகோ நகரத்தில் 1901 பிறந்தார். எலியஸ் ஃப்ளோரா தம்பதிகளுக்கு டிஸ்னி குடும்பத்தில் 4வது பிள்ளையாக பிறந்தார். அவருக்கு 5 வயதான போது குடும்பம் ஒரு பண்ணை வீட்டுக்கு குடிபெயர்ந்தது. அழகான இயற்கை சூழலில் பறவைகளுடனும் முயல்களுடனும் அவர் விளையாடி மகிழ்ந்தார். கிரேயான் கலர் பென்சில்கள் கொண்டு முயல், பூனை, நாய் போன்றவற்றை அழகாக ஓவியமாக வரைவார். நகரத்தில் செலவுகளை சமாளிக்க பிள்ளைகளை வேலைக்கு அனுப்ப வேண்டியிருந்தது. டிஸ்னி வீடு வீடாய் சென்று பேப்பர் போட்டார். காலையில் அந்த வேலையை முடித்துவிட்டு சாப்பிட்டாரோ இல்லையோ பள்ளிக்கூடத்துக்கு ஓடுவார். 5 வயது முதலே ஓவியம் வரைந்து கொண்டிருந்த டிஸ்னியிடம், படம் வரைந்து என்ன பயன், அதைவிட பாடத்தை கற்றுக்கொள் என்று அவருடைய தந்தை கூறுவார். அந்த சித்திர பழக்கம்தான் தன் மகனை பிற்காலத்தில் மிகப்பெரிய செல்வந்தராகப் போகிறது என்பதை அப்போது அவர் அறிந்திருக்க மாட்டார். டிஸ்னியிடம் ஒரு கனவு இருந்தது. தாம் ஒரு கார்ட்டூனிஸ்ட் ஆகிற கனவுதான் அது. பிற்பாடு அதுவே அவருடைய வாழ்வின் குறிக்கோளாயிற்று. 1917 சிக்காகோ சென்று உயர்நிலைப் பள்ளியில் படித்தார். அங்கே மாணவர்கள் நடத்திய பத்திரிகையில் அவர் கார்ட்டூன் வரைந்து படங்களுக்கு பொருத்தமாய் துணுக்குகளும் எழுதுவார். ஓவிய பள்ளியில் சேர்ந்து தம்முடைய திறமையை வளர்த்து கொள்ளவும் செய்தார். தாம் சின்ன சின்னதாய் பார்க்கும் வேலைகளில் கிடைத்த பணத்தில் பயிற்சியை கட்டணம் செலுத்தினார். பத்திரிகையில் வேலை பார்க்கும் ஓவியர் ஒருவரிடம் கார்ட்டூன் பற்றிய நுணுக்கங்களை அவர் தெரிந்து கொண்டார். டிஸ்னி உறுதியான நம்பிக்கை கொண்டவர். தம்முடைய வெற்றி குறித்து சந்தேகம் அவருக்கு ஒருபோதும் இருந்ததில்லை. தம்முடைய கார்ட்டூனிஸ்ட் கனவை நினைவாக்கும் தீவிரத்தோடு படிப்பையும் விட்டார். ரயில் நிலையம், தபால் விநியோகம் என்று அங்கும் இங்குமாய் பகுதி நேர வேலைகளை செய்து கொண்டு ஓவிய பயிற்சியை தொடர்ந்தார். விளம்பர படங்கள் வரைந்தார். கொஞ்ச நாளில் ஒரு விளம்பர நிறுவனத்தில் மாத ஊதியம் பெறுகிற ஊழியரானார். ஓவியங்களுக்கு உயிரூட்டி படம் எடுக்கும், அதாவது அனிமேஷன் கலையை கற்ற பின்பு சொந்தமாய் படம் தயாரிக்கும் ஆசை டிஸ்னிக்கு வந்தது. கதாபாத்திரங்களின் படங்களை வரைந்து வரிசைப்படுத்தி கேமரா முன்பு படம் எடுக்க வேண்டும். திரையில் அவை உயிரோட்டத்துடன் காட்சியளிக்கும் நகைச்சுவையோடு நல்ல கருத்துக்களை சொல்ல தெரிந்தவர் அவர். பட தயாரிப்பின் போது காகிதங்கள், வண்ணங்கள் வாங்க போதிய பணமின்றி கஷ்டப்பட்டிருக்கிறார். சாப்பாட்டுக்கும் காசு இல்லாமல் திண்டாடியிருக்கிறார். கன்சாஸ் நகரத்தை விட்டு லாஸ் ஏஞ்சல்ஸ் சென்ற பின்பு வாழ்க்கை ஒரு மகத்தான திருப்பத்தை கண்டது. டிஸ்னி தயாரித்த ஆலிஸின் அதிசய உலகம் என்ற கார்ட்டூன் ரசிகர்களிடையே பெருத்த வரவேற்பை பெற்றது. இப்போது அவருக்கு கீழ் பல ஓவியர்கள் பணியாற்றினார்கள். ஒவ்வொரு படமும் அதற்கு முந்தைய படங்களை விட சிறப்பாக அமைய வேண்டும் என்று கடுமையாக உழைத்தார் டிஸ்னி. ஒரு ரயில் பயணத்தின் போது அங்குமிங்கும் ஓடிக்கொண்டிருந்த சுண்டலி அவருடைய கவனத்தை கவர்ந்தது. அந்த சுண்டலியையே தம்முடைய படம் ஒன்றையும் ஹீரோவாக்கிவிட்டார். அப்படி பிறந்தது தான் மிக்கி மவுஸ் கேரக்டர். அந்த படத்துக்கு இசையமைக்க பணமில்லாமல் தமது காரையும் விற்றிருக்கிறார். படம் நல்ல வசூலை கொடுத்தது. 1932 தம்முடைய கார்ட்டூன் படத்துக்கு ஆஸ்கர் பரிசும் பெற்றிருக்கிறார் டிஸ்னி. நமது படங்களை தயாரிக்க சொந்தமாய் ஒரு ஸ்டுடியோவை நிறுவினார். டிஸ்னியின் படங்களில் அவருக்கு அதிக செலவு வைத்த படம் ஸ்னோ ஒயிட். 1000கணக்கான ஓவியங்கள் அப்படத்தில் இடம்பெற்றிருக்கும். ஒவ்வொரு ஓவியரும் 1000கணக்கான படங்களை வரைந்து தள்ளினார்கள். 7 சித்திர குழர்களை பற்றிய கதை. டிஸ்னியே ஒவ்வொரு கதாபாத்திரையும் நடித்து காண்பித்தார். 3 ஆண்டுகள் அரும்பாடுபட்டு உருவாக்கிய படம் பெரும் பொருளை அவருக்கு ஈட்டி கொடுத்தது. எந்த ஒன்றும் ஏதாவது ஒரு விதத்தில் பயன்படும், எதையும் அலட்சியப்படுத்தக்கூடாது என்கிற எண்ணத்தில் உடையவர் அவர். அதுவே அவருடைய பெரு வெற்றிக்கு காரணமானது. மிக்கி மவுஸ், டொனால்டு டக் படங்களை வியாபாரிகள் உடைகளிலும் பொம்மை தயாரிப்பிலும் பயன்படுத்த அவரிடம் அனுமதி கேட்டனர். அப்படி விற்பனை உரிமைகளை வழங்கியும் அவர் நிறைய பணம் சம்பாதித்திருக்கிறார். டிஸ்னியின் படங்களில் குறிப்பிடத்தக்கவை ஸ்லீப்பிங் பியூட்டி, சிண்ட்ரெல்லா, பாம்பி, டம்போ, த ஆப்பிரிக்கன் லைன், த ஜங்கிள் கேட் என்பது. 1966 டிசம்பர் 15 அன்று இவ்வுலக வாழ்வை நீத்த டிஸ்னி இன்றும் டிஸ்னிலேண்டில் உழவிக் கொண்டிருக்கிறார். அவர் ஒரு சிறந்த படக்காளி, ஒரு தொழிலதிபர் என்பதைப் போலவே கடுமையான உழைப்பாளியும் ஆவார்.